அகில இந்திய அளவில் காட்சி கலைகளுக்கு லலித் கலா அகாடமி வழங்கும் விருதுகளில் மூன்று முக்கியமான விருதுகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்ப்போம். தேசிய அளவில் காட்சி கலைகளில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற விருதுகள் இவை. மத்திய அரசின் லலித் கலா அகாடமி அமைப்பின் மூன்று விருதுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றன. ஓவியத்தில் விருது பெற்ற முருகனுக்கு 29 வயது, அச்சுக்கலையில் விருது பெற்ற விஜய் பிச்சுமணிக்கு 28 வயது, சிற்பத்தில் விருது பெற்ற ராம்குமாருக்கு 27 வயது. இவர்கள் மூன்று பேரும் சென்னை அரசு கவின் கலைக்கல்லூரியில் படித்தவர்கள். செலெக்ஷன் வரைக்கும் தான் எங்களோட எய்ம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவார்டுக்கு வந்து ஏன்னா டோட்டல் 6000 பேர் அப்ளை பண்ணி அதில் 225 பேர் செலெக்ஷன் ஆகியிருந்தோம். இந்த 225 பேர்லேயும் நிறையா சீனியர்ஸ் இருந்தாங்க. கொஞ்சம் காம்படிஷன் டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் வந்து கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு எய்மில் தான் இருந்தது. பட் வந்து கன்ஃபார்மாக நாங்கள் எய்ம் பண்ணலாம். விருதுகளை வென்ற மூன்று பேரின் படைப்புகளுமே இயற்கைக்கு நெருக்கமானவையாக இருந்தன. ராம்குமாரின் சிற்பம் இயற்கையின் அரிய செல்வங்களை கான்கிரீட்டில் புதைக்கும் தன்மையை வெளிப்படுத்தியது. முருகனின் ஓவியம் இயற்கையுடன் இயைந்த உறவையும், விஜய் பிச்சுமணியின் அச்சுக்கலை இயற்கையின் காவலையும் சித்தரித்தன. எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்றது இன்னைக்கு வந்து காலேஜில் வந்து பேனர் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா நாலு யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு எனர்ஜியாக இருக்கும். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணால் வந்து இந்த மாதிரி நம்ம மேலும் மேலும் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னும் வந்து லலித் கலா வந்து அதுக்கப்புறம் வந்து இது இப்போது இந்த அவார்டு கிடைச்ச பிறகு வந்து இதை பற்றி வந்து பசங்க வந்து நாலேஜ் வரும்போது என்ன அது லலித் கலாவில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஸ்காலர் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்றது. நவீன கலைகளில் தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் மறைக்கப்படுவதாக பல சமயங்களில் விவாதங்கள் ஏற்படுவது உண்டு. இந்த தலைமுறை கலைஞர்கள் தங்களது படைப்புகள் மூலம் இந்த இடைவெளிகளை கடந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிலேயே பழமையான சென்னை கவின் கலைக்கல்லூரிக்கும் பெருமையான செய்தி.